ஆனால் கலை போன்ற நம்முடைய வாழ்க்கையில தீயவர்களுக்கு, தீயவனுக்கு, சாத்தானுக்கு அடிபணிந்த நம் வாழ்க்கையை ஆண்டவருக்கு நம்மால் அடிபணிய செய்ய முடியும். அப்படிப்பட்ட அருளுக்காக, ஆண்டவரிடம் திரும்பி வருகின்ற அருளுக்காக, மனமாற்றத்திற்காக நாம் உருக்கமாக ஜெபிப்போம். நமக்கும் நம் குடும்பங்களுக்கும் புனித பதுவேந்தருடைய வல்லமையுள்ள தன்னுடைய பரிந்துரை ஜெபத்தால் இயேசுவின் ஆற்றல் மிக்க ஆவியானவரை, பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொடுத்து நாம் ஆண்டவருடைய மக்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக, நாம் ஆண்டவர் விதைத்த நல் விதைகளாக, நல்ல நிலமாக இருந்து நம் இதயத்தை இறைவன் தங்கும் இல்லமாக்க உருக்கமாக ஜெபிப்போம். தீமைகளுக்கும், தீயவனுக்கும், தீய எண்ணங்களுக்கும் நாம் இடம் கொடுத்ததற்காக மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் எல்லாம் உள்ள இறைவன் அமீது ரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நாம் பங்கெடுக்கும் இந்த திருப்பலி வழியாக நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். பேரச்சமே மிஞ்சியது. ஆண்டவரே, எங்கள் குற்றத்தையும் எங்கள் மூதாதையின்
எவ்வாறு களைகளை பறித்து தீக்கரை ஆக்குவார்களோ
அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும். மானிட மகன் தம் வானதூதரை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைத்தையும் நெருகட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள். பின் அவர்களை தீச்சுளையில் தள்ளுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அப்போது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனைப் போல் ஒளி வீசுவர். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித பதுவை அந்தோணியாருடைய அன்பு பக்தர்களே, ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியை நமக்கு வாசித்து விட்டு நமக்கு மலையுரை ஆற்றினார். அவர் இந்த நற்செய்தியின் இறுதியிலே நம்மை பார்த்து, இந்த நற்செய்தியை கேட்ட நீங்கள் விதைகளா களைகளா என்று கேட்பார். இந்த விதைப்பவனுடைய ஓமையில் தொடங்கி ஆண்டவர் நல்ல விதைகளை விதைத்திருக்க, களைகளும் விதைகளோடு முளைப்பதை நம்முடைய அன்றாட விவசாய வாழ்க்கையிலே பார்த்திருப்போம். களைகளை நாம் விதைப்பதே இல்லை, அது எப்படி முளைத்து வருகிறது என்றே நமக்கு தெரியாது. சில வேளை நாம் விதைத்த விதைகள் முளைக்காமல் போகும், ஆனால் களைகள் எப்படியாவது முளைத்து விதைகள் பயிர்களை விட அது துணிந்து வளர்வதை நாம் பார்க்கிறோம். ஆக தீயவைகளுக்கு சக்தி அதிகமாக இருக்கிறது. நன்மைகளை நல்லதை ஒளியை அழிக்க முற்படுவதுதான் இருள். ஆனால் ஒளியை ஒருபோதும் இருள் வென்றதில்லை. இந்த அறை முழுவதும் இருள் இருந்தாலும் ஒரு மெழுகுதிரியின் ஒளி அந்த இருளை அகற்றிவிடும். ஆனால் ஒரு ஒளியை இந்த உலகத்தின் இருளே கொண்டு வந்தாலும் ஒளியை வெற்றி கொள்ள முடியாது. ஆக அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை நல்லவர்களாக படைத்தார். நம்மிலே அவர் உருவாக்கிய நன்மைத்தனம் அது நம்மிலே நிறைந்திருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆக நமக்குள் அவருடைய சாயலையும் பாவனையும் படைத்தார். நமக்கு நல்லதெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. பள்ளிக்கு செல்கிறோம், அங்கும் நல்லது சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. பெற்றோர்கள் நல்லதை சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஆக நல்ல விதைகள் நம்மிடம் விதைக்கப்படுகிறது. நல்ல விதைகளை எல்லாம் விதைக்கிறவர் கடவுள். மணமகன் ஆண்டவர் இயேசு நல்ல விதைகளை விதைக்கிறவராக இருக்கிறார். ஆக நாம் எல்லோருமே நல்ல விதைகளாகத்தான் இந்த பூமியில் விதைக்கப்பட்டோம். இந்த நல்ல விதைகளாக விதைக்கப்பட்ட நம்மிலே எப்படி ஆதாம் ஏவாளிலே சாத்தான் பாவத்தை கொண்டு வர, இருளை கொண்டு வர, கடவுளுக்கு எதிரான நிலையை கொண்டு வர, இந்த உலகத்தின் ஆசைகளை கொண்டு வந்தாலோ, அதுபோல நல்ல விதைகள் கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகள் கடவுளுக்குரியவர்களாக வாழ படைக்கப்பட்ட நம்மிலே சாத்தான் உலக ஆசைகளையும் இச்சைகளையும் தூண்டி அவனை நம்மை எல்லாம் சாத்தானுக்குரியவர்களாக தீயவனுக்குரியவர்களாக மாற்றி நம்மை களைகளாக மாற்றி விடுகிறான். களைகளால் எந்த பயனும் இல்லை. களைகளால் பயிருக்கு தீமைதான் விளையும். ஆனால் பயிரும் நன்றாக விளைந்தால் அது விதைத்தவனுக்கு விதையையும் களஞ்சியத்தில் தானியத்தையும் உருவாக்கி மக்களின் பசி போக்கும் என்று பார்க்கிறோம். ஆக ஆண்டவர் நாம் களைகளா பயிர்களா? இவ்வுலகில் பிறந்த எல்லோருமே மனிதர்கள் தான், பலவீனமானவர்கள் தான், பாவிகள் தான். ஆனால் நாம் களைகள் நம்மிலே உழைக்க தொடங்குகிற போதே அந்த களைகளை நாம் எடுத்து பயிர்களை வள வைப்பது போல நாம் நல்ல விதைகள் நல்ல பயிர்களாக வளர நம்மில் சிறு சிறு களைகள் ஏற்படும் போதே விளை நாம் முளையிலேயே அதை கிள்ளி எறிய வேண்டும். களைகள் முளைக்கும் போதே கொத்தி களைகளை எடுத்து பயிர்களை வளர விடுவது போல நாம் செடி வளரும் போது அது புதராக மாறிவிடாமல் இருக்க அதனுடைய தேவையற்ற களைகளை கழித்து விட்டு புரூனிங் என்பார்கள். அந்த களைகள் அந்த தேவையில்லாத கிளைகளை கழிக்க கழிக்க அந்த மரமானது நேராக வளரும். இல்லை என்றால் அது மதுர் போல புதர் போல ஆகி அதனுடைய வளர்ச்சி கெட்டு போகும் என்பதை எல்லாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை மட்டும் இந்த களைகளை வளரவிட்டு ஒரு சில குடிகாரர்களாக, கொள்ளைக்காரர்களாக, பொய் பேசுகிறவர்களாக, பத்து கட்டளைகளையும் மீறுகிறவர்களாக, பத்து கட்டளைகளில் சில கட்டளைகளை மீறுகிறவர்களாக, இருளின் சாட்சியாக,
இருளே நிறைந்தவர்களாக நன்மை தளத்துக்கு புறம்பானவர்களாக எல்லோருக்கும் தீமை நினைக்கிறவர்களாக நாம் மாறி மொத்தமே தீமையின் உருவமாக நாம் மாறிவிட்டால் ஆண்டவர் எச்சரிக்கிறார் உலகத்தின் இறுதியிலே பயிர் வளர்ந்து அது அறுக்கப்பட்டு அதனுடைய மணிகள் எல்லாம் களஞ்சியத்தில் சேர்ப்பது போல நல்லவர்கள் எல்லாம் மோட்சத்தில் சேர்க்கப்படுவார்கள் தீயவர்கள் எல்லாம் சேர்க்கப்பட்டு நெருப்பில் இருக்கப்படுவார்கள் எரிந்த அறகத்தில் தள்ளப்படுவார்கள் என்று உலகத்தின் இறுதியிலே எப்படி இருக்கும் என்பதை சொல்லுகிறார். ஆக நல்ல விதைகளாக படைக்கப்பட்ட கடவுளுடைய மக்களாகிய நாம் கடவுளுடைய மக்களாக கடவுளுடைய அருளை பயன்படுத்தி தீமைகளை எதிர்த்து போராடவும் நன்மைகளை நம்மில் வளர்த்துக் கொள்ளவும் நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலும் ஒவ்வொரு நாளும் தவத்திலும் குறிப்பாக ஒப்புரவு அருட்சாதனம் பாவ சங்கீர்த்தனம் என்ற அருட்சாதனத்தை நாம் அடிக்கடி பங்கெடுப்பதனால் நாம் களைகளாக இருந்தாலும் நம்மை பயிர்களாக மாற்றிக்கொள்ள முடியும். நாம் இருளுக்குரியவர்களாக சாத்தானுக்குரியவர்களாக இருந்தாலும் கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்றிக்கொள்ள முடியும் என்ற அந்த மேலான போதனையை இன்றைய நற்செய்தியிலே புனித பதுவை அந்தோணியார் கேட்டு அவர் வாழ்க்கை முழுவதையும் எப்படி பயிராக வைத்து கடவுளுக்கு பலந்தனும் நல்ல நிலமாக நல்ல பயிராக நல்ல விதையாக இருக்க இருந்து இன்று எல்லாருக்கும் பலனளிக்கிற எல்லாருக்காகவும் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறாரோ அதுபோல மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவருமே இந்த புனித பதுவை அந்தோணியாரை போல புனிதர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are called to holiness. We are all called to holiness. We are called to become saints. ஆக மனிதர்களாகிய நாம் புனிதர்களாக வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படை. அந்த இலக்கை நோக்கித்தான் நாம் போகிறோம். நம்மில் எந்த கலை இருந்தாலும் இயேசுவுக்கு புறம்பானது, இயேசு விதைக்காதது, விபிலிய வசனத்திற்கு புறம்பானது, அன்னை மரியாளுக்கு ஒத்து வராதது, திருச்சபையின் கட்டளைகளை மீறுவது, பத்து கட்டளைகளுக்கு எதிரானது எது நம்மில் இருந்தாலும் நாம் ஆழமாக யோசித்து அந்த கலைகளை நம்மிடமிருந்து எடுத்து நாம் ஆண்டவருடைய அருளில் ஆண்டவருக்குரிய பிள்ளைகளாக நல்ல பயிர்களாக களைகளாக இருப்பதையெல்லாம் களைந்து நற்பயிர்களாக ஆண்டவருக்கும் நமக்கும் நம் குடும்பங்களுக்கும் நம் சமூகத்திற்கும் திருச்சபைக்கும் நிறைவுகள் அளிக்க புனித பதுவை அந்தோணியாரும் கனவின் புனித சூசையப்பரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நீங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிற நாம் நம் இதயத்தை இறைவன் பால் எழுப்புவோம். எரேமியா புத்தகம் 33:3 என்னை நோக்கி கூட கூப்பிடு, நான் உன் ஜெபத்தை கேட்பேன். உன் துன்ப வேளையில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன் ஜெபத்தை கேட்பேன். நீ கண்டிராத இதுவரை கேட்டிராத விதத்தில் நான் உமக்கு வியப்பூன்று என்ற விதத்தில் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையில் நம்பிக்கையுள்ளவர்களாய் நம்முடைய திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் துறவரத்தார் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்போம். நம்முடைய பங்கு மக்களுக்காக மன்றாடுவோம். நம்முடைய உறவினர்களுக்காக மன்றாடுவோம். கொரோனா தொற்றுகளை பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்களுக்காக பாதிக்கப்பட்டு தங்கள் உறவுகளை இழந்திருக்கிற பிள்ளைகளுக்காக இதனால் பொருளாதார சுமைகள் தொழில்கள் நொடிந்து போயிருக்கிற இந்த நிலைகளை ஆண்டவர் மாற்றக்கூடியவர். ஆண்டவர் கிறிஸ்தவ வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம் இது போன்ற துன்பமான சூழ்நிலைகளில் கொள்ளை நோய்களில் பொருளாதார சிக்கல்களில் பேராபத்துகளில் எல்லாம் ஆண்டவர் எல்லாவற்றையும் சரி செய்து மறுபடியும் நம்மை நிமிர்ந்து வாழச் செய்திருக்கிற தேவன். அந்த தேவன் தாமே நம் திருச்சபையை காக்கிறவராக இருக்கிறார். அவர் மறுபடியும் திருச்சபையும் திருச்சபை பிள்ளைகளையும் அவரை நம்புகிற பிள்ளைகளையும் அவர் மறுபடியும் நிறைவான வாழ்வுக்கு கொண்டு சேர்ப்பார் என்ற நம்பிக்கையோடு எல்லா விதமான தொழில்களும் சிறப்படைய ஆண்டவரே இந்த நேரத்திலே கொரோனாவினுடைய கொக்கரிப்பை நீர் அடக்கக்கூடியவராக இருக்கிறீர் என்று நம்புகிறோம். காற்றையும் கடலையும் கடிந்து கொண்ட தேவன் நீர் இந்த கொரோனாவையும் கடிந்து கொண்டு விரைவிலே நீர் எந்த காரணத்திற்காக கொரோனாவை மனிதர்கள் மீது கொண்டு வந்தீர்கள் ஆண்டவரே அந்த உண்மையை மக்களுக்கு விளக்கி இவர்கள் உலக பாச பாசங்களில் இருந்து பாவங்களில் இருந்து விடுபட்டு உம்மை நோக்கி வரக்கூடிய வாஞ்சையை கொடுக்கவும் உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் முழு விடுதலை அடையவும் இந்த நேரத்தில் அவர்களுக்கு நீ வாக்கு தத்துவம் ஆசீர்வாதமும் கொடுத்து இந்த திருப்பொழி வழியாக உம்முடைய திருப்பொழி முறை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் ஆய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Yeah.
பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்.
இதை என் நினைவாக செய்யுங்கள். ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவின் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம்
உங்களிடம் நான் ஒவ்வொரு திருப்பணியிலும் சொல்வதெல்லாம் உங்கள் ஜெபத்தின் வல்லமை, உங்களுடைய தேவ சிநேகம், அன்னை மொழியாகவும் சூசிய பொருளியாகவும் ஆண்டவரிடம் நீங்கள் அறிமுகம் கனவில் புனித சூசியத்தருடைய திருத்தலத்தின் புதிய ஆலய பணிக்காக எழுப்புகிற ஜெபங்களை வாழ்த்துகிறேன். கடவுள் உங்களை பன்மடங்காக ஆசீர்வதிக்க நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஜெபியுங்கள், ஆண்டவர் இயேசுவை துதித்து ஜெபியுங்கள், அவருடைய நாமத்தை அழைத்து ஜெபியுங்கள், அன்னை மரியாளிடம் ஜெபியுங்கள், கனவில் புனித சூசியப்பரே என்று அவருடைய கதரை அழைத்து ஜெபியுங்கள். ஒரு அருவேந்த மரியாயையும் ஒரு அச்சிஷ்ட மரியாயையும் ஜெபியுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கஷ்டமான நேரத்தில் இருக்கிறோம், பல்வேறு விதமான சிக்கல்கள், இடையூறுகளில் கொரோனா தொற்று நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லோருக்குமே பொருளாதார சிக்கல் இருக்கிறது. ஆனால் ஆண்டவருக்கு நம்மால் இயன்றதை எப்பொழுதும் நாம் கொடுக்க முன்வர வேண்டும். ஆண்டவருக்கு கொடுக்க நம்மிடம் இல்லை என்றால் வேறு எதற்கும் நமக்கு எதுவும் தேவையில்லை. ஆகவே இந்த புதிய ஆலய பணிக்கு உங்களால் இயன்றதை, உங்களால் இயன்ற கொடைகளை கொடுக்க நான் அழைக்கிறேன். அதுபோல அன்றாட திருப்பணிகளை உங்கள் குடும்பத்திற்கும் குடும்ப கருத்துகளுக்கும் திருமண நாள் பிறந்த நாளுக்கு உபயம் செய்ய விரும்புகிறவர்களும் உங்களுடைய காணிக்கைகளை புதிய ஆலயத்தினுடைய வங்கி கணக்கிற்கு நீங்கள் செலுத்தி எனக்கு தெரியப்படுத்தலாம். நாம் இந்த கல்வாரி பிள்ளையிலே ஒன்றிணைவோம். கடவுளுடைய திட்டமாகி இந்த புதிய ஆலயத்தை ஒன்று சேர்ந்து கட்டுப்பிடிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் புனித பதவியாகவும் கனவில் புனித சூசை பொருளியாகவும் பரிசுத்த ஆவியின் பெயராலே.